எல்லாருக்கும் வணக்கம். இந்த இப்பொழுது யாழ்ப்பாணத்திலும் சரி இல்லாடும் சரி மிகவும் பிரபலியமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பேசு பொருள் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்த இசைக்கச்சேரி, ஹரிஹரன் இசைக்கச்சேரி. அவன் இந்த இசைக்கச்சேரியில் நடந்ததை வச்சுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கம்புசுத்தி ஒழிக்கிட்டுருக்கான். யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரம் போட்டுது, யாழ்ப்பாணம் அழிஞ்சு போட்டுது, யாழ்ப்பாணம் மக்கள் இப்படியாக விருந்தும்பல் என்ன பல்வேறு விதமான குறைகளை சொல்கிறாக்களும் இருக்கணும். அதுன்ற ஏன் இது நடத்தப்பட்டது, இந்த நோக்கம் என்ன, அதுகள் பற்றி விதம் விதமான ஒவ்வொரு விதம் விமர்சனங்கள் பல்வேறு யூடியூப்புகளையும் பல்வேறு தளங்களையும் காணப்படுது. நான் இந்த இடத்துல நாங்கள் ஆராயிறது இது போன்ற நிகழ்வுகள் வராமல் இருப்பதற்கு, இந்த அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருப்பதற்கு என்னென்ன கடைபிடித்திருக்கலாம், எதிர்காலத்தில் எங்கே இதுக்குரிய மூலாபாய பிரச்சனை எதுவாக இருந்திருக்கலாம், ஒரு மருத்துவ ரீதியில் இது என்ன இப்படியான ஹசார்ட்ஸ் இப்படியான ஆபத்து நிலைகள் ஏற்படும் பொழுது அவற்றை கடைப்பிடிக்க எதிர்காலத்தில் கை கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, இது சம்பந்தமான ஒரு பார்வையே இந்த பதிவு. சற்று நீளமான பதிவு என்றாலும் இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில், இது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் நடந்தது இல்லை, அண்மையில் இந்தியாவில் கூட ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியில் இப்படி நடந்தது. எங்கள் எதிர்காலம் பார்த்திங்கன்னா ஏராளமான நிகழ்ச்சிகள் நியூயார்க் புது வருடத்தண்ட ஆஸ்திரேலியாவில் இசைக்கச்சேரி ஒன்றில் ஏராளமான 60 அதிகமாக தசை நெரிசலுக்குள்ளாகி வைத்திய அனுமதிக்கப்பட்டார்கள். இந்தியாவில் ஏராளமான இந்த இப்படிப்பட்ட பாரி இசை நிகழ்வுகளில் நெரிசல் ஏற்படுவதும் அதில் ஆபத்துகள் வைத்தியசாலை அனுமதிக்கப்படுவது, இடர்பாடுகள் இப்படியான அனர்த்தங்கள் நிகழ்வது சாதாரணமாகவே பல இடங்களிலும் நிகழ்ந்துள்ளது. இது தனியே யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் நிகழ்ந்த நிகழ்வாக பல பேர் ஃபேஸ்புக்லேயும் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விதமான தமது தனிப்பட்ட காழ்ப்புணர்வுகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். எனவே இது சம்பந்தமான ஒரு நீண்ட பதிவை நான் பதிகலாம் என்று நிற்கிறேன். நடந்த விடயம் சுருக்கமாக சொன்னால், ஒரு தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் சினிமா நடிகர்கள் செலிபிரிட்டிஸ் ஒரு பிரமுகர்கள் எல்லாவரையும் அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று யாழ் முற்ற வழியில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. முதலில் இது இலவசம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அரை கட்டணத்துடன் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படும், அவர்கள் இருக்கைகள் வழங்கப்படும், இலவசமானவர்கள் நின்று பார்க்கலாம் என்ற மாதிரி இறுதியாக அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இசை நிகழ்ச்சியினே ஏராளமானவர்கள், ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை இல்லாமல் ஏராளமானவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனே விசேட பிரமுகர்களுக்கு முன்புறமாக ஆசனம் வழங்கப்பட்டு இருந்தது. அதுக்கு பிற்புறமாக நீண்ட இடைவெளிக்கு பின்னாக இலவசமாக பார்ப்பவர்களுக்கு இடம் இது கூட செய்யப்பட்டிருந்தது. இந்த நடந்த அசம்பாவிதம் என்னவென்றால், இந்த இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த இலவசமாக பார்வையிட வந்திருந்தவர்கள் கட்டணம் செலுத்தப்பட்ட பிரமுகர்களின் பகுதிக்குள் அடாத்தாக உள்நுழைந்ததே பாதுகாப்பு வேலிகளை உடைத்து கொண்டு உள் சென்றதாக தகவல்கள் கூறுகிறது. இந்த இதில் மேலான பிரச்சனை என்னென்றால், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் ஒருங்கிணைப்பில் ஏற்பட்ட தவறே இதுக்கு பிரதான குறைபாடாக இருந்திருக்கலாம் என்பதே பலரது கணிப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல இதை மூத்த பத்திரிகையாளர் பாரதி ராஜநாயகம் இதெல்லாம் வந்து பிபிசி தமிழுக்கு சொல்லியிருக்கல சொல்கிறார். இது வந்து ஒரு மேலொரு கலாச்சார சீர்கேடு என்று இதை சொல்லலாது. எந்த ஒரு இடத்தை எடுத்தாலும் நாங்கள் பொதுவாக இது வந்து கலாச்சார நிகழ்ச்சி என்பது இப்படியான பாரிய நிகழ்ச்சிகள் என்றது எல்லா இடத்துலையும் நடப்பது, இப்படியான அசம்பாவிதங்களும் எல்லா இடங்களையும் பொதுவாக நடக்கும் ஒரு நிகழ்வு தான். இப்போ இங்கே நடந்த நிகழ்ச்சியில் சரியான முறையில் ஒழுங்குபடுத்துவதில் குறைபாடு இருந்திருக்குது. டிக்கெட் கொடுக்கப்பட்டது, இலவசமாக பார்க்க விடுபட்டிருக்குது, ஆனால் இலவசமாக பார்த்தவர்களை நீண்ட இடைவெளியில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் போதிய அளவில் அந்த இது தெரியாமல் இருந்திருக்கலாம், அதனால் ஏற்பட்ட விரக்தி, இப்போ நான் விரக்தி காரணமாகவே இது ஏற்பட்டு அந்த தடைகளை உடைச்சி கொண்டு அவர்கள் முன்னுக்கு போயிருக்கலாம். பொதுவாக இந்த பிறவுள்ள நடிகைகள் நடிகர்கள் வருகிறார் என்றாலே அவர்களை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். எனவே இந்த ஏற்பாட்டாளர்கள் அவர்களை ஓரளவு தெளிவாக பார்க்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு ஒழுங்கை செய்திருந்தால் இத்தகைய அனுத்தத்தை தவிர்த்திருக்கலாம். குறிப்பாக அந்த நிகழ்வுக்கு சென்றவர்களின் பங்கெடுத்தவர்கள் கலந்துரையாடிய பொழுது சொல்லப்பட்ட உடையம் அந்த பிரமுகர்களுக்கு இருப்பிடத்தை விட்டு கிட்டத்தட்ட 60-70 அடி இடைவெளிக்கு அப்பாலே நிற்பவர்களுக்குரிய
இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போ நிற்பவர்களுக்கு இடத்தை ஒதுக்கியிருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற டிஸ்பிளேகள், அந்த எல்சிடி டிஸ்பிளேகள் வந்து தெளிவாக இருக்கையில் சிலது பழுதடைந்து திருத்தப்பட்டிருந்தாலும் உயர்த்தமாக வச்சிருக்கப்படவில்லை, போக்ஸுகள் சீராக வேலை செய்யலை. அப்போ இங்கேருந்து பார்க்கறதுக்குள்ள அந்த டிஸ்பிளே கிளியர் இல்லாதால் அந்த பிரமுகர்களை அவர்களால் வந்திருந்தவர்களால் அது வந்திருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இளம் பருவத்தினர், பதின வயதினர், இளம் வாலிப வயதினர் ஆர்வத்துடன் வந்திருப்பார்கள். அவர்களால் அந்த நிகழ்வில் பங்கெடுத்தவர்களை அந்த டிஸ்பிளேயில் எல்சிடி டிஸ்பிளேயில் சரியாக பார்க்க முடியவில்லை. இதை விட அங்கே குறுக்காக அமைக்கப்பட்டிருந்த இசை என்ன மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய டென்ட்டுகள் அதுகளும் வந்து இந்த பின்னுக்கு நிற்கிற ஆக்களில் வந்து ஸ்டேஜை பார்க்க இல்லாத அளவுக்கு மறைக்கப்பட்ட விதத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படியான சம்பவங்கள் நிகழ்வுகள் காரணமாகத்தான் இந்த பின்னுக்கு இருப்ப வந்து இலவசமாக பார்க்க வந்தவர்களால் நிகழ்ச்சியை முழுமையாக ரசிக்க முடியாமல் போனதினால் ஏற்பட்ட விரக்தியே மறுபலமாக பார்க்கறதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு வந்து செல்லுது. இது வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காண்ட குறவேண்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். அது குறவேண்டு சொல்லிடலாது. இது மக்களின் உணர்ச்சியின் வெளிப்பாடு. விதம் 30,000 பேர் எதிர்பார்க்கல. அதை விட 2 மடங்கு அதிகமான மக்கள் கூடினபடியாக தங்களால் ஏற்பட்ட கட்டுப்படுத்த முடியாமல் போட்ட நிகழ்ச்சி. ரெண்டாவது குழு பணிப்பாளர் ஷாஹுல் ஹசன் தெரிவிச்சிருக்கிறார். எது எவ்வாறாயினும் இந்த பிளானிங், இந்த ப்ரோக்ராமை நாங்கள் திட்டமிட்ட இடத்தில் ஏற்பட்ட சரியான திட்டமிடல் குறைபாடு தான் இந்த அசம்பாவிதங்களுக்கு காரணம் என்றதே பெரும்பாலானவர்களுடைய கருத்து. முறையாக திட்டமிடல் செய்யப்பட்டிருந்தால் பெரும்பாலும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்து பண்ணதை பலர் குறிப்பிடுகிறோம். இப்போ நிகழ்ச்சி குறித்த அறிவிப்புகள் முதலாவது நுழைவுச் சீட்டுகளால் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. இறுதி நேரத்தில் கலைஞர்கள் பங்கேற்கிற கலைஞர்கள் ஏற்பட்ட மாற்றங்கள், மைதான அந்த முற்றவழியிலே இருக்கக்கூடிய ஏற்பாடுகள், இலக்கண குறைபாடு, பாதுகாப்பு சார் ஏற்பாடுகள், பல்வேறு சர்ச்சைகள், இப்படி பல குழப்பத்தின் காரணிகள் பல சுட்டி காட்டப்பட்டு இருக்குது. இப்போ இது நாங்கள் எது சரியாக பிழைகின்றதை விட இப்படியான நிகழ்வுகளை இனி நாங்கள் தவிர்க்கல. முக்கியமாக இங்கே மைதானத்தின் ஏற்பாட்டில் கல குறைபாடுகளை அவதானிக்கக்கூடிய அந்த முக்கியம் அந்த என்ட்ரி எக்ஸிட், எந்த பாதையால் உள்ளுக்க வாரது, எந்த பாதையால் வெளியில் போகிறது, அவசரத்துக்கு ஒரு அவசரம் அப்படியானவர்கள் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிச்சயமாக மருத்துவ உதவி தேவைப்படுற ஆட்கள் வரும் ஏராளமாக நாங்கள் காணக்கூடியது. ஆனால் அவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வசதிகள் அங்கு இருக்கவில்லை. இப்படியான இடத்துல சரியான பாதை என்று உள்ளே வருவதற்கான ஒழுங்குகள் இருக்கணும். மைதானத்துக்குள்ள அதுக்குரிய அறிவித்தல் பலகைகள் சிக்னல்கள் சரியான விதத்தில் இருக்கணும். அதே போல் வெளியேற பாதை, அது ஏற்கனவே திட்டமிட்டு உரிய பாதுகாப்பு உத்தியோகத்தில் போதிய அளவு பாதுகாப்பு உத்தியோகத்தில் நிறுத்தப்பட்டு அந்த ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கணும். இதோட அவசர எக்ஸிட்ஸ், அவசரமாக வெளியேறும் பாதைகள், இவைகள் போதிய அளவு ஏற்படுத்தப்பட்டிருக்கணும். அதே போல் வீதி, வீதி என்ன நகர் ஏராளமான மக்கள் வரைக்கும் நகரிலிருந்து அந்த முத்தவழிக்கு போகிறதோ, முத்தவழியிலிருந்து நகருக்கு வெளியில் வரதோ, வைத்தியசாலைக்கு வரதுக்கு என்ற தனிப்பட்ட பாதை ஒழுங்குகள் எதுவும் சீராக செய்யப்படவில்லை. அதுக்குரிய கண்காணிப்புகள் மிகவும் குறைவாகவே அந்த நேரம் காணப்பட்டது. மிகவும் மக்கள் செல்பவர்கள் வருபவர்கள் வீதி கரைகளில் வானங்கள் நிறுத்தப்பட்ட ஒழுங்கற்ற விதத்தில் நிறுத்தப்பட்டமையினால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு ஒரு குறுகிய தூரத்துக்குள்ளேயே ஏராளமாக்கள் நகர முடியாமல் காணப்பட்டது. இது ஒரு பெரிய ஒரு இந்த திட்டமிடல் ஏற்பட்ட பிள்ளை. அப்போ இந்த நிகழ்வை நோக்கி வருபவர்கள், நிகழ்வை முடித்து இடையில் செல்பவர்களுக்குரிய பாதை ஒழுங்குகள் ஒரு தடையின்றி சீரான விதத்தில் இருப்பதற்குரிய ஒழுங்குகளை ஒரு 30,000-க்கும் அதிகமான மக்கள் வரும் இடங்களில் இதை சீராக திட்டமிட்டிருக்க வேண்டும். அடுத்தது மருத்துவ உதவி, முதலுதவி நிலையங்கள், மருத்துவ உதவி நிலையம் கட்டாயம் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது கூட்ட நெரிசல்களில் இது இப்படியான மூச்சு திணறல் பொருள் பல்வேறு இதய நோயாளிகள் எல்லாம் விரைவில் எதிர்பாராத நோய் நிலைகள் ஆபத்தின் உடல் ஆபத்து நிலைகள் ஏற்படும். அப்போ அவர்கள் உரிய முதலுதவி நிலையங்களுக்கு சென்று அங்கிருந்து மருத்துவ நிலையத்துக்கு செய்யக்கூடிய ஒழுங்குகள் நிச்சயமாக செய்யப்பட்டிருக்க வேண்டும். உரிய விதத்தில் பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கணும். பட் மக்கள் ஒரு இடத்துல கூட விரைக்கல எதிர்பார்க்கறத விட கூட போயிருக்கல இன்னொரு இடத்துல மக்கள் குறைஞ்ச இடத்துக்கு அவர்களை திசை திருப்பி டைவெர்ட் பண்ணி அங்கே போகிறதுக்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கணும். எங்கெங்கே ஆபத்து கூட வரும், எங்கே பொட்டில் நெக்ஸ், அதாவது எங்கெங்கே மக்கள் கூடினா பிரச்சனை வெடிக்கும், அப்படியான இடங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு போதிய அளவு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அல்ல நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர்கள் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். நேற்று பார்த்தா அந்த பல்வேறு நிகழ்வுகள் என்ன, அந்த வந்தவர்கள் உணர்ச்சி
வசப்பட்டு சில உணர்ச்சி அந்த வயது வயது அப்போ அப்படியான சிலர்கள் செய்வார்கள். ஒரு இடத்துல பொதுவாக ஒரு 90 விதமானவர்கள் ஒழுங்காக இதுகளை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தது. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் 10 விதமானாக்கள் சிறுவர்கள் இந்த இளைஞர்கள் சிறு குளப்படிகள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். ஏன்னா அவர்களை நாங்கள் அங்கே வச்சு பாடம் படிப்பிக்கலாம், அது ஒழுங்காக இருக்குவா என்று அவர்களுக்குரிய இடத்தை ஒதுக்கி அவர்கள் அதற்குரிய விதத்தில் நடப்பதற்கு நாங்கள் அனுமதித்தால் மிகுதி 90 விதமானவர்கள் எதுவித சிரமம் இல்லாமல் குறைபாடு இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு முகம் கூணாமல் முழுமையாக இத்தகைய நிகழ்ச்சியை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இங்கே மட்டும் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, மற்ற இப்படியான ஒரு நிகழ்வு அசம்பாவிதங்கள் இளைஞர்கள் அசம்பாவன அசாதாரணமாக நடந்து கொண்ட விதமும் இங்கு மட்டும் நடந்த நிகழ்வில்லை. இது பொதுவாக பல இடங்களில் நடைபெற்றுள்ளது. கொழும்பில் கூட ஷாருக்கான் வந்தபொழுது நடந்த நிகழ்வு கூட இப்படியான அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துள்ளது. இது ரசிகர்கள் இளைஞர்கள் ஒருவருடைய உணர்ச்சி மேலிட்டால் ஏற்படும் நிகழ்வுகள். அதை வைத்துக்கொண்டு ஒரு மொத்த சமுதாயத்தையே பிள்ளையாக சுட்டிக்காட்ட பலர் சமூக வலைத்தளங்களில் தாங்கள் திறமானவர்களாகவும் இளைஞர்களை மிகவும் திறக்குறைவனாகவும் தங்கள் கருத்துக்களை பதிவிடுவது மிகவும் வரவேற்கக்கூடிய விடயமில்லை. இந்த விடயத்தில் சில காலத்தின் கட்டாயமான சில பதிவுகளையும் நாங்கள் இங்கே சேர்க்கத்தான் வேண்டும். இந்த நிகழ்வை வெறுமனவே ஒரு அசம்பாவித நிகழ்வாகவோ அல்லது ஒரு களியாட்ட நிகழ்வாகவோ ஒரு கச்சேரி நிகழ்வாகவோ பார்க்காமல் இது நமது சமுதாயத்தில் ஏற்படுத்திய தாக்கம் பற்றிய ஒரு பார்வை இங்கே கட்டாயம் பதியப்பட வேண்டும். பாரிய மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வு எங்களுக்கு இங்கே புதியது இல்லை. ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுள்ளது. கோயில் திருவிழாக்கள் நல்லூர்லாம் இனி கோயில் திருவிழாக்களை மிக ஒடுங்கிய இடத்திலேயே இதை விட ஏராளமான மக்கள் ஒன்றுவிடும் பொழுது மிக சீராக அவர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய அசம்பாவிதங்கள் நிகழவில்லை. இளைஞர்களை தரக்குறைவாக இளைஞர்கள் விமர்சிப்பதும் தரிகட்டத்தனம் என்று அவர்களை விமர்சிக்கிறதும் நிகழ்ச்சி ஏற்பாட்டர்களில் தவறு என்று ஒவ்வொருத்தரும் தண்ட மனம் போக்கு கேட்ட மாதிரி விமர்சித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இது சம்பந்தமாக அது உளவியல் பேராசிரியர் டாக்டர் தயா சோமசுந்தரம் பதிவிட்ட கருத்துக்களை பார்ப்போம். அவர்கள் சொல்லியிருக்கல இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிட்ட விஷயம் இந்த மிக மோசமான இன அழிப்பின் பின்னர் தமிழ் பொது சமூகத்தில் நிலவும் உளவியலை இந்நிகழ்வு இந்த நிகழ்வு வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிடுகிறார். இந்த கோணத்தில் ஒருதருமே சிந்திக்கிற இல்லை. யாரோ ஒரு ஆளில் பழி சொல்கிற விதமாக கருத்துக்களை வெளிக்கொண்டு கொண்டிருக்கோமே தவிர நமது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை இளைஞர்களுக்கு ஏற்பட்ட உள்ள நெருக்கடி அவர்களை அவர்கள் உணர்வுலேருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சாதாரண சமூகவியல் கோட்பாடு. ஆனால் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இளைஞர்களின் உணர்வுகளை தமிழ் சமூகத்தின் எந்த தளமும் புரிந்து கொள்ளவில்லை. தமிழ் சமூகத்தின் கல்வி சமூகம் அரசியலமைப்புகள் பொது சிவில் சமூக கட்டமைப்புகள் என்ற எதுவுமே இந்த இளைஞர்களோட உணர்வுகளுக்குரிய சரியான விதத்தில் அவர்கள் அதை சிந்திக்கவில்லை. அதை விட்டுட்டு சும்மா வெட்டியாக வேடிக்கை பார்ப்பதும் கடந்து செல்வதுமாக இருப்பதாகவும் இல்லாமல் முட்டாள்தனமான கேள்விகளை எழுப்பி ஒரு சமூக அவலத்துக்கு தீர்வின்றி சமூகம் தன்னை குறுகி கொள்கிறது. தன் வாய்ப்பற்ற ஒரு சமூகம் ஒன்றின் இளைஞர்கள் கூட்டத்திலிருந்து வரும் எதிர்வினைகள் இந்த வினைகளாகவே இதை நாங்கள் இந்த குழப்பத்தை பார்க்க வேண்டும் என்று ப்ரொஃபஸர் தயா சோமசுந்தரம் தனது பதிவில் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த 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 வியூவிலையும் நாங்கள் இதை ஆராயணும். வரும் ஆய்வுகளோடு இல்லாமல் தீர்வுகளை நோக்கியும் பயணக்கோணும். இது எவ்வாறாயினும் இந்த நிகழ்வு வந்து சில குறைபாடுகள் இருந்தாலும் இந்த நிகழ்வு சில படிப்பினைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த படிப்பினைகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்வருங்காலங்கள் இத்தகைய அசம்பாவிதங்களோ துரு நிகழ்வுகள் நிகழாமல் இருப்பதற்குரிய வழிவகைகளை காண்பதே புத்திசாலித்தனமானதாகும்.